நண்பர்களுக்கு அல் ஹிதாயா கிரேடான் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்லாம் அலைக்கம். நான் சுல்தானா பிரவி. நம்மள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா தாழ்வு மனப்பான்மை. நம்மளோட உயர்வா ஒருத்தரை பார்த்தாலோ, அல்லது நம்மளோட அழகா ஒருத்தரை, நம்மளோட நிறமா ஒருத்தரை, அழகா பேசக்கூடிய ஒரு நபரை பார்த்தா என்னால் அப்படி செய்ய முடியல, நான் ரொம்ப குள்ளமா இருக்கேன், அவ்வளவு நிறமா இல்லை, அவ்வளவு அழகா இல்லை, என்னால் அப்படி இருக்க முடியலையே அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை இயல்பாகவே பரவலாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நம்மள நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை வந்து இருக்கு. இது ஒரு வகையான தாழ்வு மனப்பான்மை. இப்போ இன்னொரு வகையும் இதுல இருக்கு என்னன்னா, பொய்யான அடக்கத்தோட சில பேர் இருப்பாங்க. நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைங்க அப்படிங்கிறதே பொய்யான அடக்கத்தோட சில பேர் இருப்பாங்க. அந்த பொய்யான அடக்கத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடியது கூட தாழ்வு மனப்பான்மை. இப்போ எந்த ரூபத்துல உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருந்தாலும் சரி, அது என்ன ஆகும்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஊக்கத்தையும் தன்னம்பிக்கையும் அது குறைச்சிக்கிட்டே வரும். இப்ப எதனாலங்க தாழ்வு மனப்பான்மை வருது அப்படின்னு ஆழமா யோசிச்சு பார்த்தோம்னா இந்த விஷயம் நமக்கு புரியும். ஒரு ஒரு மெஷர்மெண்ட் வச்சிருக்கோம் இல்லையா, ஒரு கால அளவு வச்சிருக்கோம், அந்த காலத்துக்குள்ள இதை நம்ம செஞ்சு முடிக்கிறோம். இல்லைன்னா நான் வந்து பெரிய ஆள் கிடையாது, நான் ரொம்ப அவங்களை விட நான் குறைவான ஆள் அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை வருது. ஒரு ஒரு பெரிய நபரை பாக்குறீங்க, ஒரு பெரிய பணக்காரரை பாக்குறீங்க, ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ள அவர் அந்த இலக்கு அடைஞ்சிட்டாரு, அவர் பணக்காரர் ஆயிட்டாரு, அல்லது ஒரு பெரிய சாதனையை படைச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா, நீங்களும் அந்த சாதனையை படைப்பதற்காக முயற்சிக்கும் போது அவர் எடுத்துக்கிட்ட அந்த டியூரேஷனை விட அதிகமான நேரம் போகும்போது உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது. அப்போ பிரச்சனை எங்க அப்படின்னு பார்த்தா அந்த அந்த மெஷர்மெண்ட்ல இருக்க அந்த அளவுகோல்ல தான் நமக்கு பிரச்சனை இருக்கு. இந்த உலகத்துல யதார்த்தமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சில விஷயங்களை ரசிப்பதற்கு நம்ம பழகிக்கணும். சில விஷயங்களை ரசிச்சுட்டு அப்படியே நம்ம அந்த இடத்த விட்டு கடந்து போயிடணும். ஒன்றும் இல்லைங்க, புரியற மாதிரி சொல்லணும்னு சொன்னா, ஒரு அழகான பறவையை பாக்குறீங்க, அது அழகா மரத்துல உட்காந்துருக்கு, பார்ப்பதற்கு அந்த காட்சி ரொம்ப அழகா இருக்கு. அது ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கறதுனால நாமளும் அந்த பறவை மாதிரி போய் மரத்துல ஏறி உட்கார முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை இல்லையா. அது மாதிரி ஒரு ஒரு பெரும் சாதனையாளர் நீங்க பார்க்கும்போது அவர் அவர் படைச்ச சாதனையை ரசிப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்க. அதுக்காக நீங்க அதை முயற்சி செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. நிச்சயமாக அப்படி ஒரு சாதனையை படைப்பதற்காக எல்லாரும் முயற்சி பண்ணலாம். இப்ப அந்த முயற்சியில எங்க சிக்கல் வந்துடக்கூடாதுன்னா, அவர் எடுத்துக்கிட்ட டியூரேஷனுக்குள்ள நானும் அந்த செயலை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அங்க வந்து தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற சிக்கலுக்குள்ள நம்ம மாட்டிக்கோ. பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒருத்தர் உங்களுக்கு முன்னாடி சொந்த வீடு வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னா, என்னால இன்னும் வாங்க முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரக்கூடாது. உங்களுக்கு முன்னாடி அவர் கார் வாங்கியிருக்கலாம், அல்லது உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச புடவைய அந்த வீட்டுக்கார அம்மா கட்டியிருக்கலாம், என்னால் அதை செய்ய முடியலையே அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நீங்க பர்சனலா எடுத்துட்டு உங்களுடைய மனசுக்குள்ள டம்ப் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னா, அது உங்களுடைய வேகத்தை குறைச்சிடும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கையை அதை குறைச்சி உங்க வாழ்க்கையில வேறு எந்த செயலையுமே செய்ய விடாத மாதிரி அதை ஆக்கிடும். இப்போ சில விஷயங்களை அது போற போக்குல நம்ம ரசிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரியே நடக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. யோசிங்க, இந்த உலகத்துல எல்லாருமே ஒரே மாதிரி இருந்துட்டா எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் ஒரே மாதிரி திறமை, எல்லாரும் ஒரே மாதிரி சாதனை படிக்கிறாங்க, எல்லாமே ஒரே மாதிரி இந்த உலகத்துல இருந்துருச்சுன்னு சொன்னா ஒரு என்டர்டெயின்மெண்டே இருக்காது இல்லையா, ஒரு ஒரு போராட்டம் இருக்காது, இந்த உலகத்தினுடைய அமைப்பே இந்த அளவுக்கு இருக்காது, ஒரு ஒரு சுவாரஸ்யமே இல்லாம இந்த உலகம் மாறி போயிடாதா இல்லையா? ஆக ஏற்ற இறக்கத்தோட இருக்கும் போதுதான் இந்த உலகத்துல அதற்கான சுவாரஸ்யமே அதுலதான் அடங்கியிருக்கு. எல்லா விஷயங்களுமே ஒரு ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற சிக்கலை ஏற்படுத்து. எப்படி வெளி தோற்றத்தை அழகா வச்சுக்கிறதுக்கு எப்படி அழகா நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிறோமோ, அதே மாதிரி மனச அழகா வச்சுக்கங்க. அதுக்காக நீங்க அலங்காரப்படுங்க. ஏன் இதை இவ்வளவு ஆழமா நம்ம பேசுறோம்னு சொன்னா, தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது கெட்ட குணம் கிடையாது, ஆனா அதை தொடர்ந்து நீங்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா அது பொறாமை அப்படிங்கிற கெட்ட குணத்துக்குள்ள உங்களை கொண்டு போய் விட்டோம். இப்ப என்னால் இதை செய்ய முடியலையே, என்னால் இதை செய்ய முடியலையேன்னு திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, என்னால செய்ய முடியல, அவன் மட்டும் அதை செஞ்சுட்டான் அப்படின்னு அந்த எண்ணம் மாறுகிற பொழுது அது பொறாமையில உங்களை கொண்டு போய் விட்டோம். இப்ப முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்க உற்சாகமா வச்சுக்கங்க, யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.